ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சமையல் செய். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா சிப்ஸ் செய்ய போகிறோங்க. ஸ்நாக்ஸுக்கு சிப்ஸ் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. என்ன சிப்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மரவள்ளி கிழங்குங்க, குச்சி கிழங்குன்னு சொல்லுவோம்ல, இந்த கிழங்கை வச்சு சூப்பராக சிப்ஸ் செய்ய போகிறாங்க. தோலெல்லாம் சீவிட்டு நல்லா மெலிசாக சீவிட்டு சிப்ஸ் செஞ்சு வச்சுக்கணும்னா குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்புறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு உண்மையிலேயே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த சிப்ஸை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு சிலர் வந்து மரவள்ளி கிழங்கு இல்லை குச்சி கிழங்குன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் குச்சி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இந்த குச்சி கிழங்குல தான் நம்ம இன்றைக்கி சிப்ஸ் செய்ய போகிறோம். உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது போல் பின்னாடியும் முன்னாடியும் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு பார்த்திங்கனாவே தெரியும், நல்லா ஒயிட்டாக இருக்கணும். கொஞ்சம் பிளாக்காக இருந்தாலும் அது வந்து பழைய கிழங்குங்க. நீங்கள் கடையில் வாங்குறதா இருந்தால் பழைய கிழங்கு வாங்கினீங்கன்னா அந்தளவுக்கு வந்து மொறுமொறுன்னு சிப்ஸ் டேஸ்ட்டாகவே இருக்காது. இல்லை நீங்கள் வேக வச்சு சாப்பிட்றதா இருந்தால் கூட அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இது போல் ஒயிட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது வந்து தோல் சீவிடலாங்க. தோல் சீவிட்டு தான் நம்ம சிப்ஸ் செய்ய போகிறோம். இப்போ இந்த மாதிரி சூரி வச்சு கொஞ்சம் எடுத்துட்டு கையிலே நம்ம பிரித்து எடுத்துடலாம். தோல் வந்து ரொம்பவே சூப்பராகவே வந்துடும். இந்த மாதிரி தோலெல்லாம் சீவிட்டு இந்த தோல் வந்து நம்மளுக்கு தேவையில்லை, இது வந்து வேஸ்ட்டு தான். இது போட்டு தூக்கி போட்டுட்டு அடுத்ததான் நம்ம சிப்ஸ் வந்து சீவிக்கலாங்க. கழுங்கு வந்து முதலே நான் கழுவி தாங்க வச்சுருந்தேன். இது மண்ணுக்குள்ளே இருக்கிறதுனால ரொம்பவே மண் மண்ணாக இருக்கும். கழுவிட்டு தான் நான் தோல் சீவினேன். இருந்தாலும் தோலெல்லாம் சீவினதுக்கப்புறமாவும் ஒரு வாட்டி நல்லா பளிச்சுன்னு கழுவிடுவேங்க. கழுவிட்டு இப்போ தோல் வந்து சீவிக்கலாம். சிப்ஸ் வந்து நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறது இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காய் சீவிற கட்டையை வச்சு சீவிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸிங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக சீவணுங்க. கடைசி குட்டி பீஸ் வரும்போது நீங்கள் போட்டுருங்க. ஏன்னா கை வந்து டக்குனுக்கு அடிபட்டுரும். அதனால் இது போல் நல்லா சீவிக்கோங்க. நல்லா மெலிசாக எல்லா பீஸும் ஒரே மாதிரி வர மாதிரி நல்லா சீவிக்கோங்க. பார்த்து ஜாக்கிரதையாக சீவிக்கோங்க. ரொம்ப ஈஸி தாங்க இந்த சிப்ஸ் செய்கிறது. எண்ணெயில் பொறிச்சிட்டு உப்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா குலுக்கி வச்சிட்டோம்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒரு மாதம், 1.5 மாதம், 2 மாதம் ஆனாலும் கெட்டே போகாது. குழந்தைங்களுக்கு தாராளமாக ஸ்நாக்ஸாக கொடுத்து அனுப்பலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டு குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் நான் கிழங்கு இந்த மாதிரி கிடச்சதுமே நான் சிப்ஸு தாங்க செய்வேன். கொஞ்சமாக வேக வச்சுட்டு மீதியெல்லாம் நான் சிப்ஸு செஞ்சுருவாங்க. இப்போது இதே போல் எல்லா சிப்ஸையும் சீவி எடுத்துட்டாங்க. அடுத்தது எண்ணெய் காய்ஞ்சது அப்புறமா ஒன்று போடுறாங்க. எண்ணெய் வந்து ரொம்ப காயக்கூடாது. ஓரளவுக்கு ஒரு சிப்ஸ் போட்டதும் கொஞ்சம் நேரம் இருந்து அதுக்கப்புறமா மேலே வரணுங்க. இந்த அளவுக்கு காய்ஞ்சால் தான் சிப்ஸ் வந்து நல்லா ஒரே மாதிரி மொறு மொறுன்னு பொரிஞ்சு வரும். அடுத்ததாக எடுத்துக்கலாம். ஒன்று எடுத்துட்டேன். இப்போது இந்த எண்ணெய் காய்ஞ்சது கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம சீவி வச்சுக்கிற சிப்ஸ் எல்லாம் சேர்த்துடலாங்க. இந்த குச்சி கிழங்கெல்லாம் இது போல் சேர்த்துடுங்க. எல்லாமே மொத்தமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குவாங்க. நம்ம ஏற்கனவே நம்ம எல்லாம் கட்ட அந்த காய் சீவிறதை வச்சு சீவிட்டாலும் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். இது போல் பிரித்து சேர்த்துக்கோங்க எண்ணெயில். அப்போ தான் எல்லாமே மொறு மொறுன்னு வெந்துட்டு சாப்பிட்றதுக்கு உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சிப்ஸ் போடும்போது பாருங்கள், நம்ம கழுங்கு போடும்போது எந்த அளவுக்கு எண்ணெயில் போடும்போது எண்ணெய் வந்து பபுள்ஸ் பபுள்ஸாக இருக்குதுங்க. இதெல்லாம் அடங்கி நல்லா மொறு மொறுன்னு பொரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் டைம் எடுக்குங்க. நல்லா டைம் எடுத்து பொன்னிறமாக பொரிச்சு எடுத்தால் தான் மொறு மொறுன்னு சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். பாருங்கள், முதல்ல போட்டது எந்த அளவுக்கு நுர நுறையாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கிட்டு சூப்பராக சிப்ஸ் வந்து இந்த அளவுக்கு வேகணும். கலர் வந்து நல்லாவே இந்த அளவுக்கு மாறணுங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் மொறு மொறுன்னு உண்மையிலேயே உப்பு மிளகாய் பொடி எல்லாம் போட்டு குலுக்கி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இதில் எண்ணெய் வந்து அந்த அளவுக்கு இழுக்காதுங்க. ரொம்பவே நம்ம போட்ட எண்ணெய் கடைசி வரைக்கும் அதே போல் தான் இருக்கும். அடுத்தது போடும்போது எண்ணெய் வந்து ரொம்ப காயக்கூடாதுங்க. அதே மீடியம் சூட்லேயே இருக்கணும். அடுத்து சிப்ஸையும் போட்டுக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறத இந்த மாதிரி கையிலே பிரித்து பிரித்து எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா மொறு மொறுன்னு வந்து ஒரே மாதிரி மொறு மொறுன்னு வெந்துட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். உண்மையிலேயே இந்த சிப்ஸ் வந்து ரசம் சாதத்து கூடலாம் சைடிஷாக வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்குங்க. சாம்பார் சாதம், ரசம் சாதம் இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட கொடுத்து அனுப்பலாங்க. ரொம்பவே ஹெல்த்தி தாங்க. ஏன்னா நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி வீட்டிலேயே ஆரோக்கியமாக செஞ்சு கொடுத்தா அது எவ்வளவோ நல்லது.
முக்கியமாக எங்கள் வீட்டு பசங்களுக்கு இந்த சிப்ஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. எவ்வளோ செஞ்சாலையும் கொஞ்ச நேரத்துலேயே காலி பண்ணிவிடுவாங்க. பாருங்கள், எல்லாமே நான் பொறிச்சு எடுத்துட்டேன். கடைசியாகவும் நல்லா பொன்னிறமாக பொறிச்சிக்கணும். பொறிச்சிட்டு எண்ணெயிலிருந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு அவ்வளோதாங்க. உப்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா குலுக்கிட்டு சாப்பிட வேண்டியது தான். சூப்பரான மரவள்ளி கிழங்கு சிப்ஸும் ரெடி ஆகிடும். எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துட்டேங்க. அடுத்ததான் நான் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை பொறிச்சு சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்க்க தேவையில்லை, இது ஆப்ஷனல் தான். இது சிப்ஸோடு நல்லா மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. கருவேப்பிலெலாம் தலை முடி வளர்கிறதுக்கு ரொம்பவே நல்லது. அதனால் இது போல் சிப்ஸ்லேயும் கலந்து கொடுத்துட்டாலையும் பசங்க சாப்பிட்டுக்குவாங்க மொறு மொறுன்னு. பாருங்கள், நம்ம பொறிச்சு வச்சுக்கிற கருவேப்பிலையும் குச்சி கிழங்கும் சூப்பராக மொறு மொறுன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதிலே சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும். சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு உப்பு வந்து இதுவே கரெக்டாக இருக்குங்க. உப்பு அதிகமாக சேர்த்துடாதீங்க, கொஞ்சமாகவே சேர்த்தா போதும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு. இது கூடவே மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறேங்க. இது வந்து நம்ம வீட்டில் ரெடி பண்ண மிளகாய் தூள் தான். நீங்கள் தனி மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, ஏன்னா சுருக்குன்னு காரமாக இருக்கும். இது பசங்க சாப்பிட்றதுனால கொஞ்சம் மைல்டாக இருந்தால் தான் சாப்பிட்றது நல்லாயிருக்கும். மிளகாய் தூள் வந்து அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு இது போல் நல்லா குலுக்கி எடுத்துக்கோங்க. குலுக்கி எடுத்திங்கன்னா சூப்பரான மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் வந்து ரெடி ஆகிடும். உண்மையிலே ரொம்பவே டேஸ்டாக இருக்குங்க, நல்லா மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு. அடுத்து தான் நம்ம பொறிச்சு வச்சுக்கிற கருவேப்பிலையிலையும் சேர்த்துட்டா சூப்பரான மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபுல் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம்.